Hey dude, welcome to all. Now, Muthukumar. குவாட் நாடுகள் ஒன்றிணைந்து சில முக்கியமான முயற்சிகள் சில முக்கியமான நகர்வுகள் அடிக்கடி சில மீட்டிங்கள் நடத்தி வந்துகிட்டு இருக்க செய்திகள் நடத்தி வந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம அடிக்கடி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். இதில் ரீசெண்டாக கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதாவது போன மாதம் மார்ச் இறுதியில் தான் வந்து 3-4 நாட்கள் ஒன்றிணைந்து வந்து போர் பேச்சு வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இப்போ அந்த வகையில் தொடர்ச்சியாக வந்து மீண்டும் அதாவது ரீசெண்டாக இப்போ தொடங்கியிருக்காங்க. அதாவது திங்கட்கிழமை தொடங்கி 3 வந்து கடற்பயிற்சி வந்து குவாட் நாடுகள் ஒன்றிணைந்து கிழக்கு இந்திய பெருங்கடலில் வந்து போர் பேச்சு மேற்கொண்டு வந்துட்டாங்க. இந்த போர் பேச்சு என்ன மாதிரி வந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு, இது என்ன மாதிரி வந்து நடக்கிருக்கு அப்படின்ற பற்றிய தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்ததான் இரண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட அதிபர் பதவி அப்படின்றது 2036 வரை, அதாவது இன்னும் ஒரு 15 வந்து தொடரும் வகையில் இப்போ புதிய உத்தரவு வந்து அதிபர் விளாடிமிர் புடினவங்க, அது ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடினவங்க உத்தரவு பிறப்பிச்சிருங்க. இது ஒரு முகம் மக்கள் சேர்ந்து சில வரவேற்புகளை வந்து பெற்றாலும் எதிர்கட்சி செயலில் என்ன தெரிவிக்கப்படும், அதாவது இவங்க வந்து அதிபராக தொடரும் மக்கள் தான் தொடரும் முகத்திலாம் வந்து இந்த மாதிரி வந்து உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. இது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அமெரிக்கும் சீனாக்கும் இடையே பல்வேறு விஷயங்கள பல்வேறு விதமாக மோதல்களும் பிரச்சனைகளும் வந்து நடந்து வந்துட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டுரும் பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு நேரம் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து குறையும் அப்படின்ற வந்து எதிர்பார்த்தாலும் இது வந்து அப்படியே எப்படி வந்து போயிடுச்சோ அதே ஒரு சூழல் தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு நிலையில் வந்து சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவங்க எங்களோட உள் விவகாரத்தை எங்களோட பிரச்சனை வந்து நீங்கள் வந்து தலையிடாதீங்க, அமெரிக்கா நீங்கள் வந்து தலையிடாதாங்க அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு வந்து சீனா சிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக 4 பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க இன்னொருத்துக்கு சாதகமாக மாறும் அப்படின்ற கதையை நம்ம கேள்விப்பட்டிருவோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம் தான் வந்து நைசீரியல வந்து நடைபெற்றிருக்கு. அதாவது நைசீரியல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் வந்து தொடர்ச்சியாக அப்போ தாக்குதல் நடத்தி வந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சிறைச்சாலையில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் மூலம் கைதிகள் ஒரு 1800 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து தப்பி ஓடிடுங்க. இது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருவோம். மொத்தமாக இந்த ஒரு வீடியோல இந்த 4 விஷயம் தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாபிக்லாம் ஸ்டார்டிங்லேருந்து வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய 4 ஒன்றிணைந்து, குவாட் குழு நாடுகள் ஒன்றிணைந்து பார்த்தீங்கன்னா, பிரான்சுடன் இணைந்து இந்திய கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து கடற்படை போர் பயிற்சியை வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த பயிற்சி வந்து எத்தனை நாள் நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 3 வந்து நடைபெறுது. இது ஒரு தொடக்கம் என்னைக்குன்னா திங்கட்கிழமை தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு பயிற்சி வந்து நடைபெறாதுக்கு, அதாவது இந்த கிழக்கிந்திய பெருங்கடல் நடைபெற இந்த ஒரு போர் பயிற்சி என்ன ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது, இது எதன் அடிப்படையில் வந்து பார்க்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் இராணுவ ஒத்துழைப்பை வந்து பிரதிபலிக்கிற வகையில் தான் இந்த ஒரு போர் பயிற்சி அமைஞ்சிருக்கதா பார்க்கப்படுது. பிரான்ஸ் சார்பில் நடைபெற்று வந்துகிட்டு இருக்க இந்த ஒரு கூட்டு பயிற்சி வந்து லா பெரோஸ் அப்படின்னு சொல்லி வந்து பெயரிட்டு அழைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கடற்படை தாக்குதல் கப்பலான சத்புரா கில்டன் நம்ம சொல்லப்படுற இந்த ஒரு கப்பலும் வந்து பங்கேற்று வந்துகிட்டு இருக்கு. இதோட மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் கண்காணிப்பு வகையில் வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பலான B8I அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கப்பல் வந்து பங்கேற்று வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ் இந்த நாடுகளோட போர்க்கப்பல், போர் விமானங்கள் போன்றவற்றை வந்து இணைந்து வந்து இந்த பயிற்சியை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்குது தெரிய வந்திருக்கு. இந்த கூட்டு பயிற்சி பத்தி இந்தியாவோட கடற்படை செய்தி தொடர்பாளர் வினோத் மத்வால் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன தெரிவிச்சிருங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பயிற்சி, அதாவது இதுல வந்து என்ன மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி பயிற்சியில வந்து நடத்தப்பட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வான்வெளி தாக்குதல், வான்வெளியில வந்து தாக்குதல் நடத்துறது, வான்வெளி தாக்குதல் வந்து எதிர்கொள்றது, தடுத்து நிறுத்துறது, அடுத்து வந்து தரைவழி தாக்குதல் வந்து தடுக்கிறது, அதே சமயம் வந்து ஒரு கப்பல் இருந்து மற்றொரு கப்பல் வந்து தாவி சென்று பறந்து செல்வது, இப்படி போன்ற மேம்பட்ட மற்றும் சிக்கலான பயிற்சிகள் தொடர்ந்து வந்து நடைபெற்று வந்துட்டு தெரிய வந்திருக்கு. மெயினா இந்தோ பசிபிக் பிராந்தியம் அப்படின்றது சுதந்திரமானதாகவும் எல்லாருக்கும் பொதுவானதாக மாற்றும் ஒரு அடிப்படையை ஒரு குறிக்கோளாக கொண்டுதான் இந்த கூட்டு பயிற்சிகள் நடைபெற்று வந்துட்டு தெரிய வந்திருக்கு. அதே சமயம் கோவா நாடுகள் ஒன்றிணைந்து கூட்டு பயிற்சியை மேற்கொண்டு வந்துட்டு அப்படின்றது அடிக்கடி தொடர்ச்சியாக நிகழ்ந்து வந்துட்டு ஒரு விஷயம் மாறி இருக்கு. அதே சமயம் வந்து மார்ச் 28 29 கூட வந்து பார்த்திருப்போம், இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து 2 கூட்டு பயிற்சி வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இப்போ இதனை தொடர்ந்து இந்த ஒரு பயிற்சி அப்படின்றது இப்போ நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அடுத்து 2 ரஷ்யாவோட அதிபராக விளாடிமிர் புடின் அவங்க இருந்து வந்துட்டாங்க. அவங்களோட வயது எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 68. இவங்க முதல் எப்போ வந்து அதிபராக பதவியேற்றுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2000 தான் வந்து முதலாக அதிபராக விளாடிமிர் புடின் அவங்க பதவியேற்றாங்க. இவங்களோட பதவி காலம் அப்படின்றது வருகின்ற 2024 வந்து நிறைவடைய இருக்குது. இப்போ இந்த உசூலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்து 2036 வரைக்கும் வந்து அதிபராக தொடர தேவையான சட்டத்தை வந்து இப்போ ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடின் அவங்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதாவது
ரஷ்யாவோட சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இரண்டு முறை மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக அதிபராக வந்து நீடிக்க முடியும், அதிபர் பதவியில் வந்து இருக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாற்றம் கொண்டு வரும் வகையில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆள் வந்து நான்கு முறை வந்து அதிபராக வந்து நீடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்மொழிதில் வந்து போனவட வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. இதே சமயம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து மக்களிடையே வந்து வாக்கெடுப்பு கூட வந்து நடைபெற்றுச்சு. அந்த வாக்கெடுப்பின்படி வந்து பார்க்கும்போது பெரும்பாலான மக்கள் வந்து சரி வந்து நான்கு முறை வந்து அதிபராக ஒருத்தர் வந்து தொடரலாம் அப்படின் மாதிரி வந்து அதிக அளவுக்கு பெரும்பாலான மக்கள் வந்து வாக்கு செலுத்தினாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து நேற்று இதற்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. விளாடிமிர் புடின், ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடினவங்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அடுத்த அதாவது அதிபர் தேர்தலில் வந்து இரண்டு முறை வந்து போட்டியிட முடியும். அதாவது 2036 ஆண்டு வரைக்கும் வந்து போட்டியிட முடியும். இப்போ வந்து பார்க்கும்போது இதை வந்து எதிர்கட்சி செயலில் என்ன சொல்லப்படுதுனா அதாவது இவங்க வந்து உயிரோடு இருக்கும் மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து அதிபராகவே தொடர வேண்டியதற்கு அடிப்படையில் தான் வந்து தொடர வேண்டும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி வந்து ஒரு சட்டத்தை வந்து இவங்க வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின் மாதிரி வந்து எதிர்கட்சி செயலில் வந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மூன்று விஷயம், ஆசிய பிரந்தியத்தில் சீனா தொடர்ச்சியாக வந்து மற்ற நாடுகளுடன் பிரச்சனை பண்ணி வந்துகிட்டு இருக்குது அப்படின்றது, ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து தலையிடுவது அப்படின்றது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்து மாறியிருக்கு அப்படின்னு தான் அவன் சொல்லும். அந்த வகையில் வந்து இப்போ சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங்கி அவங்க வந்து என்ன தெரிவிச்சிருங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா சீனா எப்போதுமே எந்த ஒரு சூழலையும் வந்து பேச்சுவார்த்தை வந்து தயாராக தான் வந்திருக்கு, மற்ற நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை வந்து அதற்கு வந்து தயாராக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு புறம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஒரு புறம் வந்து சீனாவுடைய உள் விவகாரத்தில் வந்து அமெரிக்கா வந்து தலையிடக்கூடாது அப்படின் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து கேள்விப்பட்டிருப்போம் தாய்வானோட பிரச்சனை, அப்புறம் வந்து ஹாங்காங் உடன் வந்து பிரச்சனை, அப்புறம் வந்து ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்க உய்கூர் இஸ்லாமிய பழமுடியின மக்கள் விவகாரம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அமெரிக்கா சைடு வந்து கருத்து அதாவது எதிர்ப்பு கருத்து தெரிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரு புறம் வந்து சீனா சைடு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி எதையுமே வந்து தலையிடக்கூடாது அமெரிக்கா, இது வந்து எங்களோட விஷயம், இதனால நீங்கள் வந்து கண்டுகொள்ளாமல் வந்து இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின் மாதிரி வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நான்கு விஷயம், யாரோ ரெண்டு பேரும் வந்து சண்டை போட இன்னொருத்துக்கு ஒருத்தருக்கு வந்து சாதகமாக மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டுருவோம். அந்த மாதிரி தான் நைசீரியில் வந்து நடைபெற்றிருக்கு. மேற்கு ஆப்பிரிக்கா நைசீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்பப்போ வந்து பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து அடிக்கடி அரங்கேறி வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தென்கிழக்கு பிரந்தியத்தில் உள்ள போலீஸ் மற்றும் இராணுவ கட்டிடங்களை குறிவை வச்சு வந்து பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்களை ஏகப்பட்ட இந்த மாதிரி வந்து கட்டிடங்களை வந்து அரசு கட்டிடங்கள் வந்து குறி வச்சு வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கிகள் குண்டுகள் ராக்கெட்டுகள் எல்லாமே வந்து பயன்படுத்திருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. மெயினாக இந்த ஒரு தாக்குதல் எதன் அடிப்படையில் வந்து நடைபெற்றுக்கு எதற்காக நடைபெற்றுக்கிறது சொல்லப்படுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதாவது போலீஸ் ஆயுத கடிகளில் ஆயுதங்களை வந்து கைப்பற்றும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. ஆனாலும் அதை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது ஆயுதங்களை எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பயங்கரவாதிகள் வந்து இந்த ஒரு தாக்குதலை வந்து போலீஸர்களும் இராணுவத்தினர் வந்து முறியடிக்கப்பட்டது வந்து தெரிய வந்திருக்கு. அதே சமயம் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் நடைபெற்று வந்திருந்த நிலையில் சிறைச்சாலையில் இருந்த 1800 மேற்பட்ட கைதிகளை வந்து தப்பித்து ஓடிருக்காங்க. இப்போ இந்த ஒரு நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1800 கைதிகளை வந்து பிடிப்பதற்கான ஒரு பக்கம் தீவிரமான நடவடிக்கை அப்படின்றது இப்போ நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நான் உடைய நினைச்சு கேள்வின்னு அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதாவது குவாட் குடிகள் ஒன்றிணைந்து அடிக்கடி இந்த மாதிரியான கூட்டு போர் பயிற்சியை வந்து நடத்தி வந்துகிட்டு இருக்குது அப்படின்றது கடற்படைக்கு என்ன மாதிரி மேலும் வந்து வலு சேர்க்கும், என்ன மாதிரி வந்து எதிரிகள் இது வந்து ஒரு எச்சரிக்கை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை மறக்காம கீழே உள்ளக்காம சொல்லுங்க. இது மாதிரி வேறு எந்த ஒரு டாப்பிக்லாம் வந்து பேசணும்னு சொல்லும் அதையும் மறக்காம கீழே உள்ளக்காம சொல்லுங்க, கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். நாளைக்கு உங்களுக்கு புதுகில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த முன்னாடி ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த், பை.